இருபத்தி ஓராவது பாடல். பொன்னும் பொன்னொடு மணியும் உண்டானால் புலையனாம் இளைஞர் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு சாதியின் மனமும் செய்வர். மன்னராய் இருந்த பேர்கள் வகை கெட்டு போவாராயின் பின்னை யாரோ என்று பேசுவார் அவரே. ஒரு மனிதனிடத்திலே பொன்னும் மணியும் பொருளும் போகம் இருக்குமென்றால் அவர் அது அவர் எந்த சாதி என்று நினைக்க மாட்டார்களாம். எந்த சாதியில் இருந்தாலும் அவர்களிடத்திலே மனம் கொள்வார்கள் என்று அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மனம் கொள்வர், தன்னையும் புகழ்ந்து கொண்டு சாதியில் மனம் கொள்வர். ஆனால் மன்னராக இருந்தாலும் கூட அந்த பொன் பொருள் எல்லாம் இழந்தவராயின் என்ன செய்வார்கள்னா, சொந்தக்காராக இருந்தால் கூட அவங்ககிட்ட பேசுவதற்கே யோசிப்பார்களாம். அப்படி பின்னை யாரோ என்று பேசுவார். இவர் உங்கள் சொந்தக்கார தாம்பா, உங்கள் பெரியப்பா தாம்பா, உங்கள் சித்தப்பா தாம்பா, பங்காளி தானா, இல்லை இல்லை இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இல்லை. இந்த உலகத்தில் என்னென்ன பொன்னும் மணியும் பொருளும் இருந்தால் சாதி பற்றி கவலை இல்லை. சரி, அதே ஒத்த சாதியிலே இருந்தாலும் கூட, உறவினராக இருந்தாலும் கூட, உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் யாரும் உன்னை சீண்ட மாட்டார்கள். இப்படிப்பட்ட கருத்தை இந்த பாடல் இங்கே வலியுறுத்தோடு தன்னுடைய தன்னிலை தாழ்ந்த கால் அப்படி தன்னை தாழ சொல்ல உயிர் வாழக்கூடாதான். ஏன்னா அப்படி மானம் இழந்து உயிர் வாழ்வதை விட ஒரு சேர அரசன் தண்ணி கேட்டான், கேட்க நேரத்தில் கொடுக்கல அந்த சேவகன், அதுக்கு பிறகு அலட்சியமாக எடுத்தாந்து கொடுத்தான். கூட அவன் தண்ணி வேணான்னு அந்த தண்ணியே குடிக்காமல் இறந்து அந்த மானத்துக்காக உயிருட்ட பரம்பரையைச் சேர்ந்தவர்களை நாம் எல்லாம். அப்படிப்பட்ட தமிழ் பரம்பரையில் உள்ளது. ஆக பொண்ணு பொருள் இல்லை என்றால் அவர்களை தாழ்வாக மதிக்கக்கூடாது என்ற கருத்தை இந்த பாடல் நிலைநிறுத்துகிறது.